பங்களாக்கள் உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்ல, நாகரிகம் இல்ல, பர்சனாலிட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. வெத்தலை பாக்கு தட்டு சோபாவில ஒரு இலைய போட்டு சோத்துன்னு அசிங்கமா தெரியல உனக்கு. என்னதான் தயாரா இருந்தாலும் எப்ப ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தனும் எங்க கிட்ட நீ பேச. பெண்பணி போல கண்களில் ஆடும் மல்லிகை தோட்டம் கண்டேன், அழகான வெள்ளை கிங்கே களங்கங்கள் இல்லை. ஒபாமா உங்க அப்பா அம்மாவோட இந்தியாவுக்கு வருது, இங்கிலீஷ்ல எப்படி வாசிக்கணும்? ஒபாமா உங்க அப்பா அம்மா கம் ஃப்ரம் இந்தியா. ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, கல்யாணத்துக்கு என்ன போடுவீங்க? என்ன அப்படி கட்டிட்டீங்க? பந்தல் போடுவோம், சீரியல் பல் போடுவோம், சேர் போடுவோம், சவுண்ட் சர்வீஸ் போடுவோம், வந்து உங்களுக்கு பஸ் தான் சோறு போடுவோம். இது எப்படி என்ன வேணும்? நல்ல நகைச்சுவை இருக்குல்ல, சொல்லுங்க. கல்யாணத்துக்கு எத்தனை சவுரன் போடுவேன்னு கேட்டேன். அப்படி எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி தான். கோயம்புத்தூருக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும்? காரிலோ பஸ்ஸிலோ ஜீப்பில்? ஜீப்பிலாங்கி 50 கிலோமீட்டரோളം வரும். ஓஹோ, காரிலாங்கிலோ கூடும், 60ஓളം வரும். ஓ, ஜீப்பில் வந்து நன்னாய் இல்ல பிரதரே. வெயிலுக்கு முடியல, வெயிலுக்கே முடியல. நான் 25 வருஷமா முடியல. எனக்கு எப்படி இருக்கும்? என்னதான் பண்ணணும்? பிரியாணி பண்ணணும். என்னடா வாடகை கேட்க வந்தா வெறுப்பேத்துறீங்களா? 20,000 ரூபாய் மூஞ்சில சொல்லிட்டு கேட்டா என்ன பண்ணுவேன்? பேங்க்ல போடுவேன். பேங்க்ல போட்டா 200 ரூபாய் வட்டி வரும். 200 ரூபாய் நாங்க குடுத்துட்டு போறோம். அப்ப வாடகை வட்டியும் கொடுப்பாங்க, வாடகையும் கொடுப்பாங்களா? நீங்க பாருங்க ஹவுஸ் ஓனர். ஏய், அங்க பாரு, நீ சூரியன் ரொம்ப அழகா இருக்குல்ல. அது சூரியன் இல்லடா, நிலாடா. ஏய், சூரியன்டா நிலாடா. ப்ரோ ஒரு நிமிஷம் வாங்கல. என்னாச்சு ப்ரோ? ப்ரோ அது நிலாவா சூரியனா? ப்ரோ நான் இந்த ஊருக்கு புதுசு ப்ரோ, எனக்கு தெரியல ப்ரோ. சூடா எதனா டீ காஃபி எதனா குடிக்கிறீங்களா? இல்ல இல்லப்பா, இப்பதான் வரக்குள்ள 1-2 தடவை குடிச்சிட்டு வந்தேன். அதே என் குச்சிங்க. இந்த குளக்கட்ட கோயந்தம் பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம, தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். அம்மா செத்த குழவை போடுங்கம்மா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குது. அந்த ஹோட்டல்ல 2 இட்லி வாங்கி கொடுங்கண்ணே. இட்லி நானு போடா பிக்காளி பழ, நானே பிச்சைக்காரங்க எல்லாம் பிடிங்கி தின்னுட்டு இருக்கேன், ஏன்டா வந்து இட்லி கேக்குற? போடா போ. எப்படாது நீ? என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவ? பெரிய வேலை, அப்படியே பஞ்சப்படி பயணப்படி குடுத்துட்டிய. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கும் பொங்கலுக்கு தானே வேலை வாங்கினீங்க. இப்ப எதுக்கு இதை சொன்ன? நீ எதுக்கு அதை சொன்ன? டேய், ஒளிஞ்சிக்கலாம்னு சொன்னடா. ஓகே, மகிழ்ச்சி. 1, 2, 3, 4. இன்னும் மொட்டை மூஞ்ச கழுவுறானா சார்? என்ன பண்றீங்க? சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம் என்று 6 காண்டங்கள். சார் ஒரு நிமிஷம். மச்சான், நேத்து நம்ம வாங்கிட்டு வந்த பாக்கெட்ல 3 தானே இருந்துச்சு. நம்ம வளையபதி சார் 6 காண்டம் சொல்றாரு. அந்த மெடிக்கல் காரை நம்ம நல்லா ஏமாத்திட்டான். நீ உடனே போய் வளையாபதி. நீங்க நியூஸ் வாசிக்கிற மாதிரியே சொல்லணும்ல, நார்மலா சொல்லலாம். இல்ல, நான் பேசுறதே நியூஸ் வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியா சார்? அவன் வீட்டுல கூட சாப்பாடு கொண்டு வா. பிரியா, சாப்பாடு கொண்டு வா. நேற்று இதே சாம்பார் வைத்தது குறிப்பிடத்தக்கது. அப்படின்னு பிக் பாஸ்ல வாய்ஸ் தரீங்களா? பண்றீங்க, இருங்கடா பார. அங்கிள், உங்க பொண்ணு இங்கதான் பார்க்ல ஒரு பையன் கூட இருக்கா. வந்தீங்கன்னா உடனே உடனே புடிச்சிடலாம். ஐயோ, அது எங்க அப்பா தான், நான் போறேன் பாய். ஐயோ, அது எங்க அப்பா தான், நான் போறேன். அஷிஷோ, அது எங்க அப்பா தான் இருக்கு, நான் போறேன் பாய். அப்ப மரத்தை யாரு காப்பாத்துறது? நீயே காப்பாத்துறா, என் ஐநாவதா இருக்கும். வந்த 2 நிமிஷத்துல எல்லா கமிட்டர்களும் கலைச்சிட்டானே தம்பி, யாருப்பா நீ? சிங்கிள் மோரட்டு சிங்கிள்.
பக்ரீத் பண்டிகைக்கு ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு அங்க உள்ள போனவனே சலாம் அலைக்கும் சொல்லுவீங்கல்ல, நம்ம பிரியாணி திந்தமான்னு வர வேண்டியதானே, உள்ள போய் அல்லாவுக்கு அரோகரான் வருங்க அட்டி உள்ள வச்சு வெளிச்சாங்க. ஒரே தலைவலியா இருக்குடா, சும்மா நீ மட்டும் சொல்ற உனக்கு தலைவலி. நேத்து எனக்கும் தலைவலி தான்டா, உடனே மனைவி கிட்ட போனேன், கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா உடனே தலைவலி நின்றுச்சு. அப்படியா உன் மனைவி இப்ப எங்க இருக்கா அப்படின்னு இருக்கான், செருப்படி வாங்கிருக்கு.